நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேவதி சண்முகமும் கவிஞர் வீட்டு சமையல் சேனல்ல நிறைய நேர்கள் வந்து, அதாவது ஆரம்ப காலத்துல சமைக்கிறவங்க, அதுக்கப்புறம் சின்ன பிள்ளைங்க, தனியா போய் சமைச்சு சாப்பிடணும், படிச்சுட்டே பண்ணணும், வேலை பார்த்துட்டு சமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறனால எத்தனையோ பேர் வந்து சாதம் எப்படி வைக்கிறதுன்னு கேக்குறாங்க. நீங்க குழம்பு ரசம்லாம் சொல்றீங்கம்மா, ஆனா சாதம் எப்படி வைக்கிறது, எங்களுக்கு சாதம் படிக்க வராது அப்படின்னு சொல்லுங்க. சரி, படிக்கிறதுங்கிறது ஒரு கலை, ஆனா அது வந்து கரெக்டா தெரிஞ்சுக்கணும். அந்த காலத்துல தான் சொன்ன படி எங்க வீடுங்களில் இன்னுமே சாதம் படிச்சுதான் நாங்க சாப்பிடுறோம். ஆனாலும் இப்ப இருக்கிற ஃபாஸ்ட் ஃபுட், அதுவும் இந்த மாதிரி சட்டத்து வேலைக்கு போகக்கூடியவங்க படிக்கிறவங்க எல்லாருக்குமே இப்ப நம்ம வைக்கிற மறுபடி சாதம் வைக்கிறது குக்கர்ல அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு குக்கர்ல நான் என்ன பண்ண போறேன், உள்ளுக்குள்ள பாத்திரம் வச்சு சாதம் வைக்கிறது எப்படின்னும், இன்னொரு குக்கர்ல நேரடியா நம்ம சாதம் வைக்கிறது எப்படின்னு பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா நான் ரெண்டுத்தையுமே ஒரு ஒரு ஆளாக்க எங்க வீட்டுல சமைக்கிற மாதிரி புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி ஒரு அரை மணி நேரமா ஊற வச்சிருக்கேன். எப்பவும் பிரியாணி அரிசியோ பச்சை அரிசியோ புழுங்கல் அரிசியோ ஊற வச்சு சாதம் வச்சீங்க அப்படின்னா விரல் நீளமும் நல்லா பார்க்கவே நல்லா நீள நீளமா நல்லா இருக்கும். அதனால நான் ஊற வச்சு வச்சிருக்கேன். இதுல வந்து வெறும் நம்ம நேரடியா குக்கர்ல வைக்கிறதுக்கு ஒரு அழக்க வச்சு அதை கழுவி தண்ணி அழக்கெல்லாம் வச்சிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு தண்ணி அளந்து வச்சிருக்கேன். இதை நேரடியாக நம்ம பாத்திரத்தோட வைக்க போறோம். இந்த பாத்திரத்தோட வைக்கிற குக்கருக்கு, குக்கர் சாதத்துக்கு பாத்திரத்துக்குள்ளான நம்ம ஊற்ற போற போது மூணு டம்ளர் தண்ணி, புழுங்கல் அரிசிங்கிறதுனால மூணு டம்ளர் தண்ணி வேணும். இன்னொரு கால் கப்பு கூட நீங்க ஊற்றிங்கன்னா கொஞ்சம் குழம்பா சாதம் கிடைக்கும். அதாவது ஒரு அழாக்குக்கு மூணு அழாக்கு தண்ணி, மூணு டம்ளர் தண்ணி. இந்த தண்ணியை வந்து நம்ம ஊற்றி ஊற வச்சு ரெடியா வச்சிடலாம். இதை நேரடியாக நம்ம குக்கர் வைக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி குக்கர்ல நம்ம கொஞ்சம் உயரமா இருக்கிறதுனால இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரத்தை வைக்க போறோம். இப்போ இதுக்கு நான் ஊற்றுறது உள்ளுக்குள்ள ரெண்டு கப்பு தண்ணி. இது வந்து இந்த ரெண்டு கப்புக்கு சமமான டம்ளர்ல, இது 200 கிராம் கொள்ளளவு கொண்டது. திரவ நிலையில அதாவது தண்ணி எண்ணெய் இதெல்லாம் அளந்தீங்கன்னா இதுல வந்து 200 ml பிடிக்கும். அதனால இது ஆழாக்கு அளவுக்கு கரெக்டானது. நீங்க எந்த கப்புல அளக்குறீங்களோ அரிசிய அந்த கப்புக்கு மூணு கப்பு தண்ணி வச்சீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். புழுங்கல் அரிசியா இருந்தா இப்ப நான் வச்சுட்டு பச்சரிசிக்கு எப்படிங்கறத சொல்றேன். இதுல பாத்தீங்கன்னா நம்ம வச்சுட்டோம். வச்சுட்டு இதுக்கு வந்து ஒரு மூடி போடுறது. மூடியை போட்டுட்டு நம்ம குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேம்ல நல்ல ஒரு 4 விசில், 3-4 விசில் புழுங்கல் அரிசிக்கு நல்லா 4 விசில் கொடுத்துட்டு தீயை நல்லா குறைச்சு ஒரு 3-5 நிமிஷம் வரைக்கும் விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சாதம் கரெக்டாக இருக்கும். மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் வச்சுட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணுவேன். இடையில வந்து நம்ம ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிட்டு எடுக்கிறதெல்லாம் இந்த சாதத்துக்கு வராது. தண்ணி கோத்துக்கிட்டு தண்ணி கண்ணுக்கே தெரியும் நிற்கும் தண்ணி. அதனால அதை அளவாக பார்த்துக்கோங்க. இப்போ நான் போட்டிருக்கிறது 1 to 3 கப்பு தண்ணி வச்சு உள்ளுக்குள்ள பாத்திரத்தில் சாதம் வச்சுருக்கேன். வெளியில் தண்ணி வந்து 2 கப்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ குக்கரை மூடிடணும், வெயிட் போடணும். அதுக்கு முன்னாடி இதை மூடிடலாம், இந்த பாத்திரத்தை மூடிடலாம். இதை மூடிட்டு ஸ்டீம் வரும்போது நம்ம இந்த வெயிட்டை போட்டு வச்சிடலாம். ஸோ இது வந்து இன்னும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வச்சிடுறேன். இப்போ இந்த குக்கர் மேலேயே இந்த வெயிட்டை வச்சிடுறேங்க. இது ரொம்ப சுலபமாக இருக்கும், ஏன்னா மேலே ஸ்டீம் போனதுக்கு அப்புறமா, ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம மேலே குக்கர் வெயிட்டை வச்சுட்டோம் அப்படின்னா சுலபமாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம குக்கர் வெயிட் தேவைப்படாது. ஸோ குக்கர் மேலே இந்த வெயிட்டை வச்சிருக்கேன். இன்னொரு விஷயம், ஒரு அவசரம், நான் மற்ற வேலைகளை பார்க்கணும், இது மேலே நான் வெயிட் பண்ணி ஸ்டீம் வருதான்னு பார்க்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு கண்ணு மூடி இன்னொரு கண்ணில் அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற துவாரத்தை பாருங்க. இதில் எதுவும் அந்த ஓட்டை வழியாக அடைச்சில்ல, கிளியராக இருக்க பேசேஜ்னா அப்போ நீங்கள் நேரடியாக அப்படி வெயிட்டை போட்டுட்டு போயிடலாம். இப்போ நான் செக் பண்ணலங்கிறதுனால வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த அவசரத்தில் வேலை பார்க்குறவங்க ஆனால் கட்டாயம் அந்த துவாரம் அடைப்பு இல்லாமல் இருக்கணும், சேஃபுக்காக. எப்போவுமே அது ஒரு சேஃப்டி. ஓகே, இப்போ இது அடுத்தது வந்து நான் நேரடியாக சாதம் வைக்க போகிறேன். இதுக்கு வந்து நான் 1 கப் எடுத்திருக்கேன். 1 கப் அரிசிக்கு 2.5 கப் தண்ணி ஊத்தினா போதும். புழுங்கு அரிசியா இருந்தா இதுல அரிசியை போட்டுக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு நான் இந்த அரிசியை இதில் போட்டுடுறேன். இதில் வந்து இந்த அரிசி ரொம்ப அப்படியே இறுக்கி தண்ணி வடிச்சு அப்படிங்கிறது கிடையாதுங்க. ஏன்னா சில நேரங்களில் நம்ம வந்து அப்படியே ஃபுல்லாக வடித்து தண்ணியை ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டுலாம் வடிக்க முடியாது. அதில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் இருந்தால் தப்பு கிடையாது.
அந்த அளவுக்கு நீங்க போட்டுடுங்க. நல்லா வந்து ஒரு கலக்கி கலக்கி விட்டுட்டு இப்ப பாத்தீங்கன்னா இந்த குக்கர்ல நம்ம இப்படி அடைச்சிருக்கான்னு ஒரு செக் பண்ணிக்கணும். இப்ப இந்த குக்கர்ல வந்து எனக்கு அடைப்பு, நான் செக் பண்ணது அடைப்பு இல்லை, அதனால இதை நேரடியாக மூடி நான் வெயிட்டு போட்டுடுறேன். போட்டுட்டு அடுப்பை ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருக்கேன். இப்போ நேரடியாக வச்சிருக்கிற இந்த இதுக்கு வந்து 2-3 விசில் கொடுத்துட்டு தீயை குறைச்சி 3 நிமிஷம் அது நமக்கு தாராளமாக போகும். ஒரு அவசரம் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்க இந்த மாதிரி சாதம் வச்சிங்கன்னா சௌகரியமாக இருக்கும். இந்த மாதிரி சாதம் நம்ம தினப்படி வீட்டுக்கு வைக்கிறது வச்சுக்கலாம். அதாவது புதுசாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப சுலபமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் வச்சுக்கலாம், இந்த மாதிரியும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த விசில் போட்டதுக்கு அப்புறம் இந்த சாதம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ தான் வந்து லேசாக இந்த பபிள் வந்து மேலே ஆவி வர ஆரம்பிக்குது. ஆவி வரும் வரை நமக்கு தெரியும் இதில் வந்து எந்த அடைப்பும் இல்லை அப்படின்னு. அது ஆவி வந்ததுக்கப்புறம் நம்ம வெயிட்டை போட்டுருவோம். நான் ரெண்டுத்தையுமே மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இதில் வந்து 2-3 விசில், இதில் 3-4 விசில் கட்டாயம் போகணும். 5 விசில் போட்டாலும் இதில் தப்பு இல்லை. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ரொம்ப நேரம் தீயை குறைச்சி வச்சு நம்ம வெயிட் போட வச்சுருக்கோமே வேண்டாம். அதுவும் 3-4 போதும். எக்ஸ்ட்ரா ஒரு விசில் விட்டிங்கன்னா 5 விசில், தீயை குறைச்சி ஒரு 5 நிமிஷம், இது தீயை குறைச்சி ஒரு 3 நிமிஷம் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சாதம் ரெண்டுத்தோட சாதத்தையும் எப்படி வித்தியாசமாக இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இது நம்ம நேரடியாக வச்சுருந்தோம். இது வந்து 3 விசில் போட்டு தீ குறைச்சி வச்சு 3 நிமிஷம் வச்சுருந்தேன், அதை சுவிச் ஆஃப் பண்ணிட்டோம். இது வந்து 5 விசில் போட்டதுக்கு அப்புறமா, இது வந்து பாத்திரம் வச்சு வச்சுருந்தோம்ல, 5 விசில் போட்டதுக்கப்புறம் தீ குறைச்சி வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சு நம்ம எடுத்துட்டோம். இப்போ இதை முதல்ல பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா சாதம் நல்லா மலர்ந்து நல்லா வந்திருக்கு பாருங்க. இதுவும் அடுத்தது போட்டிருந்தா இல்லையா, இது வந்து சாதம் ஆயிருக்கு பாருங்க. இது சில நேரங்களில் சுற்றி கொஞ்சம் கொட்டியிருக்கு பாருங்க. மேபி ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சாதம் சில நேரங்களில் வந்து இந்த மாதிரி வெளியில் வரும். சாதம் கொஞ்சம் கம்மியாக போட்டோம்னா அது அப்படியே நினைக்கும். சாதம் கொஞ்சம் கூட போட்டோம்னா அந்த பாத்திரத்துக்குள்ளே பொறுத்து சில நேரங்களில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அந்த மாதிரி வரும். பட் தண்ணியை வடித்து நம்ம தயிர் சாதத்துக்கு அந்த மாதிரி எடுத்துக்கலாம், அதை வீண் பண்ண வேண்டாம். இதை வந்து வெளியில் எடுத்துடலாம் இந்த சாதத்தை. பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சமாக சாதம் பிடிச்சிருக்கு. நான் யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி வைக்கும்போது ஒரு அவசரத்துக்கு இந்த மாதிரி வைக்கும்போது அந்த சாதம் வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு சாதமோ இல்லை 2 டேபிள்ஸ்பூன் சாதமோ வந்துடும். அதை வடிகட்டி எடுத்து நாங்கள் தயிர் சாதத்தோடு கலந்துருவோம். அடுத்தது இப்போ இந்த சாதத்தை வந்து அடுத்த எடுத்து காமிச்சா தெரியும். பார்த்துங்க, இது நம்ம வந்து பாத்திரத்தை வச்சு வச்சுருக்கோம். சாதம் நல்லா சாஃப்டாக வெந்து நல்லா இருக்குது பாருங்க. இதே மாதிரி இந்த சாதமும் நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன். இது வரைக்கும் இந்த சாதம் இதுலேயும் பாருங்கள் தண்ணி அளவாக இருக்குது, வெளிக்கீழே தண்ணி இல்லை பாருங்கள். நமக்கு அடியும் பிடிக்கலை தண்ணியும் இல்லை, கரெக்டாக இருக்கும் சாதம். இதில் ஒரே ஒரு விஷயம், நம்ம ஒரு கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா டக்குன்னு இந்த இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு 3 விசில் 3 நிமிஷம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதாவது ப்ரெஷர் லெஸ் அடங்கும். ஒருவேளை ப்ரெஷர் அடங்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை, மணி ஆகிடுச்சு டக்குன்னு வேணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா 2 விசில் கொடுத்து தீயை குறைச்சி ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னு எடுத்துக்கலாம், சட்டன் சாதம் எடுத்துக்கலாம். பட் எப்பவுமே பெஸ்ட்டு வந்து நம்ம வெயிட் பண்ணி எடுக்கிறது தான். இன்னொன்று என்னென்னா இதில் சாதத்தோட தண்ணி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம புழுங்கலரிசிக்கு நான் சொல்லியிருக்கேன் தண்ணி அளவு. இதில் வந்து 3 கப்பு ஃபுல்லாக ஊற்றியிருந்தேன், இதில் 2.5 கப்பு ஃபுல்லாக ஊற்றியிருந்தேன். இந்த புழுங்கலரிசி சாதத்தை நீங்கள் கொஞ்சம் உதிரியாக வடிச்சுக்கணும், ஒரு ஃப்ரைட் ரைஸ் கிளறணும் இல்லை ஒரு வர்க்கம் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு 2 டம்ளர் தண்ணி தாராளமாக போதும், உதிராகவும் வரும் சாதம். இதே அளவு டைம் வச்சு இதே மாதிரி குக் பண்ணிங்கன்னா சாதம் வந்து சாஃப்டாக வெந்திருக்கும், அதே சமயம் ஒரு குழகுழப்பு இல்லாமல் டக்குன்னு இருக்கும். ஆனால் இந்த ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் டக்குன்னு இன்னொரு பாத்திரத்தை மாற்றி அதை லேசாக பறத்தி விட்டீங்க அப்படின்னு பரப்பி விட்டீங்க அப்படின்னா கரெக்டாக ஆறி போய் சரியாக நிற்குமா இந்த சாதத்துக்கு. இதுலேயும் அதே மாதிரி உதிர் சாதம் கொஞ்சம் வேணும்னு நினச்சிங்கன்னா 2.5 கப்பு தண்ணி வைங்க, சரியா சரி. புழுங்கலரிசி எல்லாம் முடிச்சாச்சு, இனி பச்சரிசிக்கு வருவோம். நிறைய பேர் பச்சரிசி சாப்பிடுவீங்க. பச்சரிசி சாதம் வைக்கிறீங்கன்னா 1-2 பச்சரிசிக்கு தண்ணி தாராளமாக போதும் குக்கரில் நேரடியாக வச்சா. அதே குக்கரில் இந்த மாதிரி பாத்திரம் வச்சு வைக்கும்போது 1-2 வச்சிங்கன்னா தான் மெத்துன்னு சாதம் கிடைக்கும். உதிர் சாதமாக வேணும்னா 1-2, ஆனால் இந்த மாதிரி மெத்துன்னு வைக்கிறதுக்கு இந்த பாத்திரத்தை வைக்கிறதுக்கு 1-2, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. புழுங்கலரிசியாக இருந்தால் 1-3, 1-2 நேரடியாக வைக்கிறதா இருந்தால், பச்சரிசியாக இருந்தால் 1-2 நேரடியாக வைக்கிறதா இருந்தால், பாத்திரத்தோடு வைக்கிறதா இருந்தால் 1-2. ஸோ இந்த அளவு வச்சு சாதம் வச்சிங்கன்னா
ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாதம் நல்லா இருக்குங்க. வடிக்கிற சாதம் என்ன எப்போது ஒரு சந்தர்ப்பத்தில் காமிக்கிறேன், பட் நிறைய பேர் அதை வடிக்கிறது இல்லை, அது சின்ன பிள்ளைங்களாக தான் எடுத்து வடிக்கிறவங்களுக்கு பழக்கம் வேணும். ஸோ அதுவுமே ஒரு தடவை காமிக்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த ரெண்டு வகை சாதத்தை பார்த்தீங்க இல்லையா, ஜமாய்ச்சிருங்க, நல்லா செஞ்சு பழகுங்க. மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.